யாரை உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறதோ அவர்களே உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியில் இல்லை, எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ மகாவிஷ்ணுன்ற பர்சனோ, இல்லை வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கேமராமேனோ, இல்லை வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ, நீங்கள் யாரை எடுத்தீங்கனாலும் சரி, அது நபர் அல்ல, அது ஒரு மனம், அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணும். எப்படி வேண்டுமானாலும் இந்த மனம் மாற்றி மாற்றி பேசும். நீங்களே நல்லவன் சொல்லுவோம், நீங்களே கெட்டவன் சொல்லுவோம், கேவலமானவன் சொல்லுவோம், மிக தரமானவர்னு சொல்லுவோம், மிக தரம் கெட்டவர்னு சொல்லுவோம். உங்களுக்கு நீங்களே ஹீரோ, உங்களுக்கு நீங்களே தான் வில்லன். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.parampurulfoundation.org அப்படின்ன கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 13, 2022 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், அதைத் தொடர்ந்து நவம்பர் 26, 2022 மலேசியாவில் பினாங் அப்படின்ற இடத்துலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ, இல்லை அதில் உள்ள ஃபார்மில் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பிடிச்சவங்களே சீக்கிரம் வெறுத்துருது, ஏன், இதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது தான் மேட்ரு. அது அப்படித்தான், மனதினுடைய குணமே அப்படித்தான். மனம் என்ற ஒன்றை வைத்து தான் இந்த உலகத்தில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மனம் இல்லை அப்படின்னா எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, கோமா ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி படுத்துக்க வேண்டியதான் பேசாமல். அப்படி இருக்கும்போது மனசு இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் செயல்பட முடியாது. அப்போ மனதினுடைய வெளிப்பாடுகள் தான் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பேச்சு எல்லாமே. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குதுனாலும் மனசுக்கு தான் பிடிக்குது, ஆன்மாவுக்கு பிடிக்கல. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒருத்தங்களை பிடிக்குதுனாலும் மனசுக்கு தான் பிடிக்குது, ஒருத்தங்களை வெறுக்குதுனாலும் மனசு தான் வெறுக்குது. ஸோ மகாவிஷ்ணுன்ற பர்சனோ, இல்லை வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கேமராமேனோ, இல்லை வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ, நீங்கள் யாரை எடுத்தீங்கனாலும் சரி, அது நபர் அல்ல, அது ஒரு மனம், அவ்வளோதான். அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் அதை ஒரு மனமாக பாருங்கள். அந்த மனதினுடைய குணம் என்ன அப்படின்னா, வெளியில் எப்படியெல்லாம் சீன் போட்டாலும் நல்லவ மாதிரி நடித்தாலும் மனதிற்கு என்று ஒரு குணம் உண்டு. அது என்னன்னா, மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. அப்படி யாராவது நான் ஒரே குணமுடையவன், ஒரே தன்மையில் தான் செயல்படும் சொல்கிறான்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவன் இங்கே வாழ முடியாது, இறைநிலையை அடைந்திருப்பான் அல்லது பிரம்ம நிலையை வாழும் வாழ்க்கையிலேயே அடைந்திருப்பான். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது பல மனிதர்கள் கூட உங்களுக்கு காண்டாக்ட் ஏற்படலாம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், எந்த உறவு முறையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதில் நீங்கள் நோட் பண்ணி எதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, யாரை உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறதோ அவர்களே உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியில் இல்லை, எப்படி வேணாலும் மாறலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவரை பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் செஞ்சாவே அவர் மேலே உங்களுக்கு வெறுப்பு வந்துடலாம், அது யாராக இருந்தாலும் சரி. ஒருவேளை அந்த மனுஷன் உண்மையாகவே நல்ல மனுஷனாக இருக்கட்டும், அவரை பற்றி யாராவது தப்பு தப்பாக நம்புகிற மாதிரி உங்கள் காதில் போட்டுட்டாங்கன்னா அப்பையும் உங்களுக்கு அவரை பிடிக்காமல் போகலாம். இல்லையா, எந்த ஒரு விஷயமே நடக்கலை, அவரே தப்பு பண்ணிட்டாருன்னா கூட பிடிக்காமல் போகலாம். ஆனால் இதில் எதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும், எப்படி வேண்டுமானாலும் இந்த மனம் மாற்றி மாற்றி பேசும். நீங்களே நல்லவன் சொல்லுவோம், நீங்களே கெட்டவன் சொல்லுவோம், கேவலமானவன் சொல்லுவோம், மிக தரமானவர்னு சொல்லுவோம், மிக தரம் கெட்டவர்னு சொல்லுவோம், உங்களை போல உயர்ந்த மகான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் மானம் கெட்டவர்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசுவது இந்த மனம் தான். ஏன்னா அவன் ஒரு நிலை இல்லாதவன், நல்ல ஐடியாவும் கொடுக்குறது அவன் தான், நாசமாக போகிறதுக்கு படுகுள்ளியில் தள்ளுறவனும் அவன் தான்.
இறைநிலையை அடைய உதவி பண்ணுறவனும் அவன் தான், இறைநிலையை அடைவிடாமல் தடுக்க சாத்தானாக செயல்படுவதும் அவன் தான், நல்லதை பேசுகிறவனும் அவன் தான், கெட்டதை பேசுகிறவனும் அவன் தான், ஒரு உயிரை காப்பாற்ற சொல்லிக் கொடுக்குறது அவன் தான், உங்கள் உயிரை எடுக்கிறதுக்கு சூசைட் பண்ணுறதுக்கு உங்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளானை கொடுக்குறவனு அவன் தான். ஆக மொத்தம் ஐஎம் எ ஹீரோ ஐஎம் எ வில்லன் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஹீரோ, உங்களுக்கு நீங்களே தான் வில்லன். பக்குவப்பட்ட மனன் அதிகமாக பக்குவப்படுத்தி கொண்டே செல்லும் போது கம்ப்ளீட் ஹீரோவாக மாறிடுறீங்க. பக்குவப்படாத மனம் கம்ப்ளீட்டாக கெட்டவனாக மாறும்போது நீங்கள் வில்லனாக மாறிவிடுகிறீர்கள். அப்போ என்ன, நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இதை எப்படி வாழணும், பிடித்தவனே பிடிக்காமல் போகலாம், பிடிக்காதவனே பிடித்து விடலாம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம இந்த கேமில் மாட்டவே கூடாது. கேம் இது கிடையாது. மனதை கடந்த நிலையில் ஆன்மாவிற்கு செல்ல வேண்டும். அப்புறம் அந்த ஆன்மாவானது ஜீவாத்மா என்பதை உணர்ந்து அந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவான அருட்பெரும் ஜோதியாகிய அதிலிருந்து பிரிந்து வந்தது என்று உணர்ந்து அதனிடம் சென்று போய் நீங்கள் கலந்து விட வேண்டும். இங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு சொப்பு வச்சு, நீங்கள் வந்து மற்ற பொருட்களை வச்சு, குட்டி பசங்க விளையாடுற விளையாட்டே விளையாடிட்டு இருந்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ப்ரோஸ்லாம் விளையாடுற விளையாட்டு இருக்குது, அதெல்லாம் எப்போ நீங்கள் விளையாடுறது? இப்போயே அடுத்தவனை திட்டிக்கிட்டு அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு நான் ஏன் வந்து என்னை குருன்னு கூப்பிடாதான்னு சொல்கிறேன், என்னை ஏன் வந்து என்னால் இவ்வளோ மற்றவங்களாம் சொல்லி எப்படி நீங்கள் இப்போ நீங்கள் என்னை வீடியோஸில் என் பெருமைக்கு சொல்ல மக்கள் சொல்கிற விஷயத்த சொல்கிறேன், என்னை எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உங்களுக்கு புரியும். வீடியோஸில் நீங்கள் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும், அப்படியே சீனாக நடந்து வர மாதிரி இருக்கும், அப்படியே சேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு அது அவசியம், அதனால் அதை பண்ணுறேன். நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பழகுனா பல பேர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் நான் எப்படி வாழ்கிறேன், என் வாழ்க்கையை எவ்வளோ கிரவுண்டடாக இருப்பேன்னு. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நல்லா தெரிஞ்சு, உங்கள் புகழ்ச்சினாலையும் நான் வளர போகிறது கிடையாது, நீங்கள் என்னை திட்டுறதுனால நான் தாழ்ந்து போக போகிறதும் கிடையாது. என்னது செயல்கள் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும். நான் நற்செயல்களை செய்யும்போது எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் உயர்ந்த நிலைக்கு போவேன். அதை வந்து இறைவன் வந்து பார்த்து கொள்வார்னு நம்பிக்கை இருக்கிறனால நான் அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. என்னுடைய தன்மை கொடுக்கறது உங்களுக்கு அன்பை கொடுக்கறது, அரவணைப்பை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது, அறிவை கொடுக்கறது, என்னால் முடிஞ்ச பொருள் உதவி கொடுக்கறது, பண உதவி கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது, வஸ்திரம் என்ன முடியுமோ அதை கொடுக்குறேன். என்னோட உழைப்பிலிருந்தும் கொடுக்குறேன், அது போக உங்களால் கிடைக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்லேருந்து கொடுக்குறேன். ஆக மொத்தம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு கடமையாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ கொடுக்குறேன் நான், நான் எவ்வளோ பெரிய திறமசாலி தெரியுமா, நான் எப்படிலாம் பேசுவேன் தெரியுமா, எனக்கு எத்தனை கண்ட்ரியில் எவ்வளோ ஃபாலோவர் இருக்காங்க தெரியுமா, நான் போய் உட்காந்தேன்னா அந்த ஸ்டேஜே ஃபுல்லாக இருந்து தெரியுமா, இப்படிலாம் நான் நினச்சேன்னா திமிருத்தனை அதிகமாகிரும், வலிக்கும், வேதனையாக இருக்கும். இப்போ நான் எந்த தன்மையில் வாழ்கிறேன், எதுவும் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி திட்டுறவனே நாளைக்கு என்னை புகழுவான், இன்றைக்கி புகழ்கிறவன் நாளைக்கு என்னை தூக்கி சேத்துல வீசினாலும் வீசிடுவான், சாக்கடையில் போட்டு அமுத்தி குழிய வச்சு மூடினாலும் மூடிடுவான். அப்போ நம்ம எதையும் கண்டுக்கக்கூடாது. நம்மளுடைய வேலை என்ன, கொடுக்கறது. சம் பீப்புள் ஆர் லைக் சன் அப்படின்றாங்க. சன்னினுடைய குணம் என்ன, நம்ம சூரிய வெளிச்சம் கொடுத்தா இவன் நமக்கு திருப்பி கொடுப்பானா, இந்த செடி வளர்ந்து வருதே இது நமக்கு காய்கனி கொடுக்குமா, இது சன்னோட வேலை இல்லை, சூரியனோட வேலை இது இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் சன், அது வந்து ஒரு சூரியன், அவ்வளோதான், அது கொடுக்கும் அவ்வளோதான், அது எதையும் எதிர்பார்க்காது, எதுவும் வேணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாது. கொடுக்குறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, நீ எப்படியோ போ, கொடுக்குறத சரியாக பயன்படுத்தினா நீ பொழைச்சுப்ப, சரியாக பயன்படுத்தலையே அதுக்கு உண்டான கர்மவினை நீ அனுபவிப்புன்ற தன்மையில் நான் இருக்கும்போது நான் லிபரேட்டடாக இருக்கேன். இப்போ நீங்கள் லிபரேட்டடாக இருக்கீங்களா இல்லையான்றத நீங்கள் திங்க் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.